வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில், வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தன்னுடைய முயற்சியை மட்டுமே விடாத மிதுன ராசியில் பிறந்தவர்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காலம் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. எதிர்பார்த்த மாதிரி வேலை தொழிலில் லாபம் கிடைக்கப் போகிறது இந்த இரண்டு கிரகத்தால். எந்த வழிகளில், எந்த வேலை தொழிலில், எந்த விதமான யோகம் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ணை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ராசி செலக்ட் பண்ணி வச்சுங்க. மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அஷ்டம சனி காலம் முடிந்தது. வரக்கூடிய 2023 சனிப்பெயர்ச்சி நடக்கப்போகுது. ஜனவரி மாதம் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு சமயம் மாறுறாரு. இது வந்து அஷ்டம சனி காலம் முடிவு. மிகுந்த நன்மை, பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு, முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார் சனி பகவான். அப்படி 9ஆம் வீட்டுக்கு அமரக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக 11ஆம் இடம் மேசத்தை பார்க்குறார். ஆல்ரெடி அங்கே ராகு பகவான் இருக்கிறார். இப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் மூலமாக ஆதாயம், அல்லது அரசு வழியில் பண உதவி, அரசியல்வாதிகள் மூலமாக சில நன்மைகள் நடைபெற வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர சகோதரி மூலமாக சில நன்மைகள் நடைபெறும், லாபங்கள் வந்து சேரும். ஃபைனான்ஸ் சம்பந்தமான தொழில் நல்லபடியாக நடக்கும். ட்ராவல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாமே நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் சூப்பராக நடக்கும். இதில் எல்லாமே லாபங்கள் பார்ப்பீர்கள். மேலும் ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, லாட்ரி டிக்கெட், குதிரை ரேஸு இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வாசல் கதவை தட்டும் நிச்சயமான முறையில். மேற்கொண்டு இந்த ராகு அமர்ந்திருக்கக்கூடிய வீடு செவ்வாய் பகவானுடைய மேச ராசி, அதனால் ரியல் எஸ்டேட்டு, இடம் வாங்குதல், விற்றுதல் போன்றவற்றின் மூலமாக லாபத்தை பார்ப்பீர்கள். 9ஆம் வீட்டிலிருந்து சனிவான் பார்க்குறதுனால தந்தை மற்றும் தந்தைகளுடைய உறவுகள் மூலமாக சில நன்மைகள் நடைபெறும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வரலாம். அதன் ரீதியாக லாபத்தை, பணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய முதலாளியுடைய நெருக்கத்தை நீங்கள் பிடிப்பீர்கள். அதனால் நல்ல விதமாக லாபம், தொழில் நுணுக்கத்தை கற்றுக்கொள்வீர்கள். அவங்க மொத்தம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் வீட்டில் சனியும் ராகுவும் தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினால் வராது என நினைத்த பண வரவுகள் வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் சரியாகும். வரவேண்டிய பங்கும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதெல்லாமே ரெண்டு கரும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பணம் அடுத்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கும் நிச்சயமானவர்கள். ஸோ அந்த அஸ்திவார பேஸ்மெண்ட்டை சரியாக நீங்கள் போட்டுக்கிறதுக்கு இப்போ இந்த இரண்டு கிரகங்கள் சாதகமாக இருக்கும். அஸ்திவாரத்தை உங்களுக்கு அழகாக அமைத்து கொடுத்துவிடும், வருங்காலத்தை நீங்கள் வசந்தமாக மாற்றுவதற்கு. சரிங்களா, அடித்தளம் ஸ்ட்ராங்காக போட்டுங்க. ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சந்திப்பு. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.